ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து அதை எப்படி ப்ளவுஸ் வந்து ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸ் வந்து அகலம் எவ்வளவோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வர மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சுக்கிட்டேன். அதில் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் கரை இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது சாதா ப்ளவுஸு, ஸோ மடித்து தைக்கிறதுக்கு அளவாக நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு இடம் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட அந்த அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாங்க. ஹைட்டுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பேக் சைடு, இது அப்ராச்மெண்ட்டாக நம்ம வந்து ஒரு அளவு போட்டிருக்கோம், ஆனால் இது கரெக்டாக இருக்கும். மடித்து தைக்கிறதுக்கும் விட்டுட்டோம், ஷோல்டருக்கு தைக்கிறதுக்கும் இடம் விட்டுட்டேன். இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவே தையலுக்கு விடுறதும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுற கிளாத்தும் சேர்த்து அதை விட நல்லா அகலமாகவே கிளாத்தை மடித்து விடுத்தோம். பேக் போர்ஷன் மார்க் பண்ணி மேல் பகுதியில் மார்க் பண்ணி அதை அப்படியே 4 ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவில் நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோங்க. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ஒரே அளவில் வரல, டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறவங்க இந்த மாதிரி கிளாத்தை 4 மடித்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. மீதி இடத்துல அந்த சைடில் இருக்க மீதி இடத்துல நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாங்க. இப்போது நான் ப்ளவுஸோட அந்த ஃபுல் ஹைட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத டேப்பில் வந்து அளந்துக்கிறேன். பேக் பார்ட்டில் தான் நம்ம எப்போவுமே வந்து பின் துண்டில் தான் வந்து ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம மடித்து தைக்கிறதுக்காக லைன் பண்ணிட்டோம். இப்போது ரெடி அளவுலேருந்து அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா பேக் போர்ஷன், அந்த அளவை அப்படியே நான் வந்து மடிச்சிட்டேன். மடித்து இப்போ நம்ம 4 போட்டிருக்கோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுப்பேன். இது ரொம்ப பிகினர்ஸ்க்காக கிளாத்தை 4 போட்டு 4 மடிப்பு ப்ளவுஸாக கட் பண்ணிகிட்ருக்கோம். பேக் போர்ஷனில் அகலம் எவ்வளோ இருக்குது, கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குது, ஷோல்டரோட அந்த அகலம் எவ்வளோ அப்படின்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து அந்த முதுகு பகுதியோட அந்த அகலம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட லென்த் என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹார்ம் ஹோல், மேலே ஹார்ம் ஹோல்லேருந்து அந்த கையோட அடிப்பகுதி வரைக்கும் உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம மார்க் பண்ணும்போது ஷோல்டரோட ரெடி அளவு என்ன வருதோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸுக்குமே சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் என்ன சைஸ் அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவை நீங்கள் அப்படியே போட்டு கூட கட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீடியோவில் நிறையா டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு, ஹார்ம் ஹோல் வந்து இது 5 இன்ச்சு இருந்தது, அதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஹார்ம் ஹோல் வந்து அந்த ஷோல்டரோட அதே அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஹார்ம் ஹோல் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் எதுவும் வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஹார்ம் ஹோல் வைக்க போகிற இடத்துக்கிட்டையும் ஷோல்டருக்கு கொடுத்த 5.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கழுத்து அகலம் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்துக்கும் ஹார்ம் ஹோல் சைடில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் தையலுக்கு போக இதில் வந்து பேலன்ஸ் வந்து ஷோல்டரோட ரெடி அளவாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஆம்கோல் கிட்ட தையலுக்கு சேர்த்து தான் நம்ம வந்து 5.5 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம வந்து இப்போது கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல் கிட்ட தையலுக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டு தையலுக்கும் சேர்த்து மெஷர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ப்ளவுஸில் கழுத்தோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே அளவு தாங்க வருது. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவு வர்றதுனால இந்த ப்ளவுஸை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணிடலாம். இதுவே ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக அளவு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த போர்ஷனை, நான் பீன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா பேக் சைடு, அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் ஃப்ரண்ட்டோட அந்த அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சேர்ந்து 6 இன்ச்சு தான் வந்ததுங்க. ஸோ நான் அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணி லேசாக ஒரு வளைவு மட்டும் கொடுத்து ரவுண்ட் நெக்காக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக ஹார்ம் ஹோல் கிட்ட நம்ம ஜஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து ஹார்ம் ஹோல் கிட்ட அந்த ஹைட்டு மட்டும்தான் மார்க் பண்ணேன். ஸோ நம்ம அந்த ஜஸ்ட் ரவுண்டு என்ன வருதோ அந்த அளவை எடுத்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் சைடு நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்தீங்கன்னா ஹூக் பட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அந்த ஹார்ம் ஹோல் கீழே வரையும் இருக்குது, அந்த அளவை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ நான் வச்சு காட்டுற மாதிரி பேக் போர்ஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹார்ம் ஹோல் சைடில் இருந்து இன்னொரு சைடு ஹார்ம் ஹோல் சைடு வரைக்கும் கீழே நீங்கள் இது போல் இறக்கி எடுத்துக்கோங்க. அந்த அளவை அப்படியே 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெடி அளவாக வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறனால என்ன அளவு வருதோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்காக நம்ம எப்பவும் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அந்த அளவையும் வச்சுக்கலாம். நீங்கள் உடம்புலேருந்து அளவு எடுத்தால் மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுற மாதிரி வரும். இது ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிற அளவுன்றனால நம்ம அப்படியே அந்த அளவை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம்.
ஆம் ஹோல்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருந்து ஒரு வளைவு கொடுக்குறேன், அது வந்து ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த வளைவு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம வந்து டாட்டுக்கும் நீங்கள் இது போல் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை பேக் போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எனக்கு கழுத்தோட உயரமும் அதே அளவுன்றதுனால நான் வந்து ரெண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்கும் உள்ள அந்த கழுத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் மாறி வருது, கழுத்தோட இறக்கம் கம்மியாகவும் பின் கழுத்து இறக்கம் அதிகமாகவும் இருக்கும்போது நீங்கள் தனித்தனியாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் போர்ஷன்லேயும் ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் சேர்த்து கழுத்து நம்ம அகலம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தை ஹூக் பட்டி வீ பட்டிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நான் ஷோல்டரை வந்து தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஹாம் ஹோல் கிட்ட கட் பண்ணி எடுத்துட்ருக்குறேன். பேக் போர்ஷன் மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடில் ஹாம் ஹோல் வந்து ஒரு 1/2 இன்ச் பக்கமாக நம்ம வந்து டெப்த்து கொடுத்துருந்தோம்ல, அந்த அளவையும் டெப்த்து கொடுத்து கரெக்டாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட அந்த லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இது நேர் கட்டிங் ப்ளவுஸு, ஸோ இதை நீங்கள் ரொம்ப லென்த்தாக இழுக்க வேண்டாம். இழுத்தாலும் அது அந்த அளவுக்கு நமக்கு லென்த் கிடைக்காது. ஷோல்டர்லேருந்து தையலுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துலேருந்து கீழே ஃப்ரண்ட்டோட அந்த டாட் பிடிச்சிருக்க வரைக்கும் என்ன அளவு வருதோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட்டோட ஆம்பல் கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்கோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஹூக் பட்டி சைடில் நம்மளோட பட்டிக்கு மேலே அந்த ஜாயிண்ட்டோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்காகவும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும் அந்த அளவு வந்து எக்ஸஸாக இருக்கணும். இப்போது நம்ம வரைஞ்ச அந்த அளவுகளை நம்ம அப்படியே லைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து ஸ்டிச்சிங்க்காக. இதுக்கு கீழே இருக்கிற அந்த இடத்துல நம்ம வந்து பட்டிக்காக கிளாத் வந்து கட்டிங் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் அப்படியே வச்சு பட்டியோட ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டாலும் சரி, இல்லை டேப் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டாலும் சரி, ப்ளவுஸோட கிளாத்லேருந்து ஒரு 1 இன்ச் கம்மியாக பட்டியோட கிளாத் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸுக்கு அந்த பட்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட சைடில் எக்ஸஸாக கிளாத் இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி நீங்கள் பட்டி மார்க் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்க அந்த அளவை வந்து நீங்கள் மார்க்கிங்காக எடுத்துக்கோங்க. டாட்டு வந்து நம்ம எவ்வளோ கேப்பில் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ வந்து அந்த அகலத்தை எவ்வளோ கேப்பில் டாட் வருது அப்படிங்கிறதையும் நான் இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரியாக எனக்கு இது 3 இன்ச்சில் அந்த அகலம் டாட் ஃபஸ்ட்டு டாட்டோட அந்த கேப் இருக்குது. 1.5 இன்ச் வந்து டாட்டோட அகலம். ரெண்டு சைட்லேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான், ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1.5 இன்ச் கேப்பில் அடுத்து ரெண்டாவது டாட்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் இது போல் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கேப் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம ஏற்கனவே எடுத்து அந்த அளவில் கரெக்டாக இருக்கும் பாயிண்ட் எல்லாமே. அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இது போல் பாயிண்ட்டோட அந்த அளவுகளையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு அப்புறமா நீங்கள் டாட் எல்லாமே மார்க்கிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தனியாக ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க அந்த கிளாத்லேயே நம்ம வந்து பட்டியும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து பட்டியோட அந்த ஹைட்டை உங்களுக்கு ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி காட்டினேன். இல்லை உங்களுக்கு அளவு எடுத்து தான் பட்டி கட் பண்ணணும்னா நான் அதையும் இப்போ வந்து ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க. நமக்கு சிசர் கட் போட்டுட்டேன். செகண்ட் டாட்டு, ஃபஸ்ட் டாட்டு, தேர்ட் டாட், மூணு டாட் கிட்டேயும் ஜஸ்ட் ரவுண்ட் கிட்டேயும் நம்ம சிசர் கட் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மெஷர் பண்ணி பட்டி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து உயரம், சைடில் இருக்க அந்த உயரம், டாட்டுக்கு கீழே இருக்க அந்த கேப் எவ்வளவோ அந்த அளவு அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச்சிங்க்கும் கீழே ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி பட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவை நான் வந்து ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து மெஷர் பண்ணியும் காட்டியிருக்கேன். ஸோ ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பட்டி வந்து ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே அளவில் நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த கிளாத்லேயும் போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடில் மட்டும் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. அப்போ ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ சிசர் கட் வந்து எப்போவுமே ப்ளவுஸ் கட்டிங்னாலும் சரி, சுடிதார் கட்டிங்னாலும் சரி, ப்ளவுஸ் சிசர் கட் வந்து ரொம்பவே முக்கியம். பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட்டு, அந்த சைடு வந்து மாறாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாத்தை நாலாக ஃபோல்டு பண்ணி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்கள் கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. மடித்து தைக்க வேண்டிய அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவு லைன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி அளவு என்னவோ அதோடு சேர்த்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கோங்க. இது நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸ்லீவோட மேல் லென்த்து, அடிக்கையோட அந்த லென்த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ் வந்து எந்த அளவு தைப்பீங்களோ, கால் இன்ச்சு கேப்பில் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவோட அந்த ஃபுல் ரவுண்டும் எவ்வளோ வருதோ அதை மார்க்கிங்கில் வச்சு அந்த அளவையும் நம்ம மெஷர் பண்ணி கட்டிங்கில் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கை அளவு 3 இன்ச்சு வருதுன்னா 3 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக 6 இன்ச்சுக்கு மேலே 3 இன்ச்சு தான் கொடுப்போம், 3 3.5 தான் கொடுப்போம். ஒரு சிலரோட ப்ளவுஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் கூட வரும். எனக்கு இந்த கிளாத்தில் அப்படி தான் வருது. ஸ்லீவோட ஃபுல் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு, அடிக்கையோட அகலம் பார்த்திங்கன்னா இதில் எனக்கு 4 இன்ச்சு வந்து தைச்சதுக்கு அப்புறமே வருது. ஸோ நான் அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். ஹார்ம் ஹோல் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட சென்டர்கிட்ட ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டெப்த் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து அதை ஈஸியாக தைச்சு முடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கிராஸ் பீஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நன்றி.